வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம். கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து பேடிஎம் செயலியை உடனடியாக அகற்றியது கூகுள் நிறுவனம். இந்தியாவில் மில்லியன் கணக்கான பயனர்கள் பதிவிறக்கம் செய்த இந்த பேடிஎம் செயலியை பிளே ஸ்டோரிலிருந்து உடனடியாக அகற்றியது அனைவருக்கும் ஆச்சரியமூட்டுகிறது. கூகுள் நிறுவனம் பேடிஎம் செயலியை நீக்கியதற்கான தெளிவான காரணத்தை இன்று சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் சூதாட்ட கொள்கையை மேற்கோளிட்டு காட்டியுள்ளது. அந்த வலைதள பதிவில், நாங்கள் ஆன்லைன் சூதாட்டங்களை அனுமதிக்கவோ அல்லது சூதாட்டத்தை போற்றுவிக்கும் விளையாட்டு பந்தய செயலிகளை ஆதரிக்கவோ மாட்டோம். ஆனால் இந்த பேடிஎம் செயலியானது ஓர் நுகர்வோரை வெளிப்புற தளத்திற்கு இட்டு சென்று உண்மையான பணம் அல்லது பணப்பரிசுகளை வெல்ல பணம் செலுத்தும் போட்டிகளில் பங்கேற்க அனுமதிக்கிறது. இது முற்றிலும் எங்கள் கொள்கைகளை மீறுவதாக இருக்கிறது என்று கூகுளின் தயாரிப்பு ஆண்ட்ராய்டு பாதுகாப்பு மற்றும் தனியுரிமை ஆகியவற்றின் துணைத் தலைவரான சூசன் ஃப்ரே குறிப்பிடுகிறார். மேலும் பயனர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் பாதுகாப்பதற்காகவே இந்த கொள்கைகள் எங்களிடம் உள்ளன. ஏதேனும் செயலி இந்த கொள்கைகளை மீறும்போது அதனை அதன் டெவலப்பருக்கு அறிவித்து அந்த டெவலப்பர் செயலியின் பயன்பாட்டை இணக்கமாக கொண்டு வரும் வரை அதன் பயன்பாட்டை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து அகற்றுவோம் என ஃப்ரே கூறுகிறார். இதே போன்ற மீண்டும் மீண்டும் கொள்கை மீறல்கள் ஏற்பட்டால் குறிப்பிட்ட அந்த செயலியின் கூகுள் பிளே டெவலப்பர் கணக்குகளை நிறுத்துவது உள்ளிட்ட தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். எங்களின் இந்த கொள்கைகள் அனைத்து டெவலப்பருக்கும் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன என்றும் ஃப்ரே கூறியுள்ளார். பயனாளர்களை ஒரு செயலியிலிருந்து மற்றொரு செயலிக்கு மாற்றுவதற்கு அனுமதி இல்லை. சீன செயலிகளை பயன்பாட்டிலிருந்து நிரந்தரமாக அகற்றப்பட்டதற்கான காரணமும் இதுதான். பல மில்லியன் கணக்கான பண வர்த்தகங்கள் அனுதினமும் நடந்து கொண்டிருந்த இந்த பேடிஎம் செயலியானது பிளே ஸ்டோரிலிருந்து நீக்கப்பட்ட போதிலும் பேடிஎம் ஃபார் பிஸ்னஸ், பேடிஎம் மால், பேடிஎம் மணி மற்றும் இன்னும் சில செயலிகள் பயன்பாட்டில் தான் இருக்கின்றன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.